ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதி அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சமச்சர் புக்கில் எப்படி நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பார்க்காதவங்க சிலபஸ் எல்லாம் பாருங்கள், என்ன மாதிரியான டாபிக் இருக்குது, எப்படி அதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நான் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே சமச்சர் புக் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே படிக்க மாட்டாங்க. கணக்கை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறது யாரும் படிக்கிறதே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து என்னென்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேறு புக் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லாட்டி கோச்சிங் சென்டரோட கோச்சிங் புக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது சமச்சர் புக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமச்சர் புக்கில் இருந்து தான் நமக்கு கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் ஒன்று எடுத்து பாருங்கள், கொஸ்டினில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூஸ் தான் புக்கில் இருக்கும். இப்படி டைரெக்டான கொஸ்டின்ஸும் வந்து எடுத்திருப்பாங்க புக்கில் இருந்து. சரிங்களா? புக்கில் வந்து எக்ஸசைஸ் சம்மோ இல்லை ஹோம் ஒர்க் சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சம்ஸை எடுத்து அப்படியே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வேல்யூ மாற்றிருப்பாங்க. இப்போ ரவி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா அதில் ராஜ் அப்படின்னு பேரை மாற்றிடுவாங்க. 10 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பதிலாக 20 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ். சரிங்களா? மற்றது எல்லாமே இந்த புக்கில் இருக்கக்கூடியது தான். ஸோ அதே மாடல் அதே பேட்டர்ன் தான் இருக்கக்கூடியது தான். பட் அந்த நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது என்னென்னா, வேறு ஒரு வேல்யூஸும் வேறு ஒரு நேம் அப்படி தான் மாற்றி கேட்குறாங்க. சில கொஸ்டின்ஸ் அப்படியே டைரெக்டாக புக்கில் இருக்குது என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து கேட்டுறாங்க. புக்கில் இல்லாதது எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் இருக்கா, அந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கா அப்படின்னு வேணால் செக் பண்ணுங்கள். எல்லாமே புக்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸப்ட் இந்த ரீசனிங் பார்ட் வந்து என்ன புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம ரீசனிங் நம்ம படிக்கிறதில்ல, அதுலேயும் ஒரு சில டாபிக் மட்டும் தான் படிக்கிறது, மற்ற டாபிக் நமக்கு வந்து அதுலேயும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது புக்கில் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 6th standard புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே நம்பர்ஸ். ஸோ இதில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இளஎண்கள் முழு எண்கள். ஸோ இந்த எண்களை பொறுத்து நமக்கு வந்து அப்படியே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் போனீங்கன்னா 7th standard 8th standard அப்படின்னு போகும்போது எல்லாமே வந்து இளஎண்கள் அப்படிங்கிற பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மற்ற டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கும் போதும் அதை பேஸ் பண்ணியே நீங்கள் இப்போ எண்ணியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் எண்களை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய டாபிக் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ்லேயும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை பேசிக்லேருந்து எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுட்டே போகிறீங்க அப்படின்னா அதுவும் தப்பில்லை. இப்போ நீங்கள் வந்து எண்ணியல் படிக்கிறீங்க, அதே போல் அளவைகள் மெட்ரிக் அளவுகளை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாமே இதுதான் பேசிக். இந்த 6th standard புக்கில் இருக்கக்கூடியது பேசிக்கு. அதை பொறுத்து தான் கொஞ்சம் நம்ம பெரிய கணக்குகள் போடும்போது என்னென்னா அதில் வந்து அந்த சின்ன ரோல் ப்ளே பண்ணுறது எல்லாமே இந்த பேசிக் தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் பற்றி இருக்கும். ஸோ பின்னங்கள், ஸோ இது எல்லாமே நம்ம பெரிய கணக்குகள் போடும்போது யூஸ் ஆகும். ஸோ 6th standard புக்கில் Term 1 பார்த்தீங்கன்னா இயலன்கள், 2வது வகுதிகள் கரணிகள், 3வது பின்னங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்லேயும் இதே தான், இந்த 3 பார்ட் படிங்க. அதே போல் இந்த அளவைகள் அப்படிங்கிறதும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா பேசிக் கான்செப்ட் வந்து மெட்ரிக் அளவைகள் எப்படி நம்ம அளக்க போகிறோம், 1 meter எவ்வளவு, 1000 meter எவ்வளவு, 1 kilometer எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி மீட்டர் பற்றி, லிட்டர்ஸ் 1000 ml எவ்வளவு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மெட்ரிக் அளவைகளும் சொல்கிறது தான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வகுதிகள் காரணிகள் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் எந்தெந்த அளவு இருக்கலாம், 3 அளவுக்கூடிய எண்கள், 4 அளவுக்கூடிய எண்கள், 5 அளவுக்கூடிய எண்கள், அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கக்கூடியது. எண்கள் இயலெண்கள் என்ன, முழு எண்கள்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பேசிக் தான், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம், 6th standardலேயே செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா விகிதம், விகித சமம், ரேஷியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ரேஷியோ, 2 கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க ஒவ்வொரு டாப்பிக்லையும் விகிதத்தில் பொறுத்து. ஓகேங்களா? மாறிலிகள், மாறிகள், கோவைகள், ஸோ இதுவும் முக்கியமான டாபிக். கால அளவைகள், ஸோ முன்னதில் பார்க்கும்போது நமக்கு வந்து மெட்ரிக் அளவைகள் பார்த்தோம், இப்போ வந்து கால அளவைகள் டைமை பொறுத்து. ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோவை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில். கால அளவைகள், மெட்ரிக் அளவைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புக்கிலிருந்து தான் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸும் இருக்குது, நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம புக்கில் இருக்கிறத தான் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணியிருக்கக்கூடிய விகிதம் புக்கிலிருந்து எடுத்தது தான், மற்ற கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம புக்கில் இருக்கிறத தான் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெளியில் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னா புக்கை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா விகிதம், விகித சமம், மாறிலிகள், மாறிகள், கோவைகள், கால அளவைகள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd term பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்கள், கோவைகளும், சமன்பாடுகளும், சுற்றளவும், பரப்பளவும். ஸோ இதெல்லாமே முக்கியமானது. அடுத்து வந்து புள்ளி விவரங்களை கையாளுதல். ஸோ இந்த டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் சில முக்கியமான கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 6th term. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேசிக் தான். இது எல்லாமே சுற்றளவும் பரப்பளவுனா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். சுற்றளவு பரப்பளவுக்கான ஃபார்முலா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோஸாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட். சிக்ஸ் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேசிக் தான். ஸோ அந்த பேசிக் நாளை வச்சு தான் நமக்கு வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மெய்யன்களின் தொகுப்பு, இயற்கணிதம், ஸோ இது ரெண்டு தான் முக்கியம். அடுத்து வந்து விவரங்களை கையாளுதல், இந்த மூணு டாபிக் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட். முக்கியமாக எல்லா டாப்பிக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வடிவியல் செய்முறை வடிவில் தவிர மற்றது எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே எல்லா டாப்பிக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமான சில கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம படித்த மட்டும் போதும். அதை பற்றின கிளாஸஸ் வந்து நம்மளுடைய சேனல் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். ஒவ்வொரு சமயம் எடுத்து எல்லா சமயம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம். ஸோ வாழ்வியல் கணிதத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள் வந்து என்ன மாதிரி கணக்குகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் லாஸ், லாபம் நஷ்டம், தனி வட்டி கூட்டு வட்டி, பர்சன்டேஜ், ஸோ இது எல்லாமே வந்து வாழ்வியல் கணிதத்தில் வரக்கூடிய கணக்குகள். ஸோ இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவைகள், மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் தான் அந்த மென்சுரேஷன் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்டோட செகண்ட் டேர்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம்லையும் இதே போல் அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் இந்த அளவைகள் வரைக்கும் பாருங்கள், விவரங்களை கையாளுதல் அப்படிங்கிற டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூணு டாபிக், ஸோ வடிவியல், செய்முறை வடிவியல் அப்படிங்கிற ரெண்டு டாபிக் தவிர மற்ற டாபிக் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட். எயிட் ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மெய்யன்களின் தொகுப்பு, அளவைகள், சரிங்களா. இது ரெண்டுமே முக்கியமானதான். ஸோ இந்த பேசிக்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மெய்யன்களின் தொகுப்பு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எயிட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மெயின்களையும் தொகுப்பு வரும். திருப்பி நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் போனீங்கனாலே வரும். இயற்கணிதமும் அதே போல தான், சரிங்களா. ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு வந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்டில் திரும்பவும் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து இயற்கணிதம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம். ஸோ அடுத்து வந்து விவரங்களை கையாளுதல். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும், ஸோ வடிவியல் செய்முறை வடிவியல் தேவையில்லை. ஸோ அதில் சில பேசிக்ஸ்லாம் இருக்கும், அது நம்ம லேர்ன் பண்ண அவசியம் இல்லை. மற்ற கான்செப்டே நம்ம லேர்ன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட். நைன்த் ஸ்டாண்டர்டில் முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யன்களின் தொகுப்பு, இயற்கணிதம், மறுபடியும் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம். அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளியியல். புள்ளியில் பார்த்தீங்கன்னா சராசரி, இடைநிலை, முகடு, வீச்சு, ஸோ இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாமே வந்து இந்த புள்ளியியல் கான்செப்டில் வந்துடும் ஓகேங்களா. அடுத்து ஸோ இப்போ இந்த மெய்யன்களின் தொகுப்பு அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மெய்யன்களின் தொகுப்பு, மெய்யன்கள் மீதான அறிவியல் குறியீடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவியல். ஸோ முக்கியமானது இது எல்லாமே வந்து முக்கியமானது, இதெல்லாம் நம்ம படிக்கக்கூடியது. நிகழ்தகவில் பார்த்தீங்கன்னா நிகழ்தகவில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ டயஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டயஸ் உருட்டும் போது இந்த லாஜிக் வர மாதிரி என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கான்செப்ட்டில் தான் வரும். இல்லை காயின் வச்சு நமக்கு சம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்து வரும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட். டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாட்டு, மெய்யன்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் படித்தோம்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, எல்லா தொடர் வரிசைகள், அப்புறம் காமனாக இருக்கக்கூடிய ஃபார்முலா, இப்போ என் இயலன்களின் கூட்டுப்பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, என் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதில் வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த பார்ட் கண்டிப்பாக படிங்க, மெய்யன்களின் தொடர்களும் தொடர் வரிசைகளும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம். ஸோ இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு. அடுத்து அளவியல், ஸோ மறுபடியும் மென்சுரேஷன், அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா. அடுத்து நிகழ்தகவு, இதில் தேவையான பார்ட் மட்டும் நம்ம படித்தோம், எல்லாமே நம்ம படிக்கணும், ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக். டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா தெரியும், மெய்யன்கள், இயற்கணிதம், அப்புறம் அளவியல், இந்த மூணு பார்ட் முக்கியமானது. ஸோ மற்ற பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் பார்த்தீங்கன்னா ட்ரிகனோமெட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சில அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இப்போ விஏஓ எக்ஸாமுக்கு அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம், இல்லாட்டி அதை விட்டுடலாம். மற்ற டிஎன்பிசி எக்ஸாம் போகும்போது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும், மாறி இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த பார்ட்லாம் நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுறது நல்லது ஓகேங்களா. ஸோ எல்லா பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செய்முறை வடிவியல் வடிவியலை தவிர மற்ற எல்லா பார்ட்டும் சொல்லியிருக்கோம், அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்கும், என்னென்ன பேசிக் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து சிக்ஸ் டு எயித்து ஓகேங்களா. அதை நீங்கள் படிச்சிங்கனாவே அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து
நைன்த் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக தான் இருக்கும், சரிங்களா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டாப்பிக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சிக்ஸ் டு எயித்து வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா போதும், எல்லா கான்செப்ட்டும் அந்த பேசிக்கில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கேட்குறது வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியற அளவுக்கு தான் இருக்கும். எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ணுறது தான் இந்த நைன்த் ஸ்டாண்டர்டு புக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கும் தேவைப்படும், சரிங்களா? ஒன்றும் இல்லை, அங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபார்முலா இருக்கும், ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே ஃபார்முலா பெஸ்ட் தான் இருக்கும். டென்த் புக்கு போகும்போது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின்களின் தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, எண் தொடர் வரிசைகள். ஸோ இங்கேயும் ஃபார்முலா தான் இருக்கும், அந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சோம்னா எளிமையாக போட்டுடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அளவியல், இது எல்லாமே ஃபார்முலா தான். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டோம்னாவே போதும், நமக்கு வந்து பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன எப்படி படிக்கிறது, ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பார்ட்டில் வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே புக்கிலிருந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சிக்ஸ் டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் புக் நம்ம வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். விகிதம், விகித சம, மாறலிகள், கால அளவைகள், ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல் மெட்ரிக் அளவைகள் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அடுத்து அதே போல் நம்ம வந்து சுற்றளவும் பரப்பளவும் அளவீடுகள் என்ன பார்த்துருக்கோம், முக்கோணங்கள் பற்றின கான்செப்ட் கூட நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் புள்ளி விவரங்களை கையாளுதலில் பார்த்தீங்கன்னா சராசரி, முகடு, இந்த மாதிரியான கான்செப்டும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். வாழ்வியல் கணிதம் பார்த்தீங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம எடுத்து தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் புக்கை வச்சு நம்மளுடைய வீடியோஸும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். அதில் இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம்மும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்ஸசைஸ் சம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். அந்த எக்ஸசைஸ் சம்க்கான வீடியோஸும் நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற பிளான் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட், ஜென்ரலாக இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு டெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைட் B2TNPSC எடுக்கலாம். நம்ம ரெகுலராக வந்து TNPSC தேவையான டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி டெஸ்ட்டாக ஒரு ஃபைவ் கொஸ்டின், டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் மறக்காமல் வந்து வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா வீக்லி டெஸ்ட் மாதிரி நம்ம ஒரு ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? மாதிரி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது போல் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட என்ன இன்புட் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வந்து தேவை. ஸோ இதுதான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.